ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். 2.0 படம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் இன்னும் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் உரிமை இன்னும் பெறலை, ஏன் இன்னும் தியேட்டரில் வந்து இன்னும் படத்தை வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் என்னன்னாக்கா, சர்க்கார் படத்தோடைய அந்த லாஸை காம்பன்சேஷன் பண்ண முடியாமல் இப்போ தியேட்டர் ஓனர்ஸ்லாம் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. ஸோ அவங்க ரொம்ப விலை கொடுத்து அதிகமாக வாங்கியிருக்காங்க சர்க்கார் படத்தை. ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், சர்க்கார் படத்தை பாகுபலி செகண்ட் பார்ட்டுக்கு இணையாக வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. தியேட்டர் ஓனர்ஸ்லாம் வந்து இந்த படத்துக்கு சக்திக்கு மீறின அமௌண்ட் இது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் கூட சன் பிக்சர்ஸ் வந்து பேட்டா படத்தை காம்பன்சேஷனுக்கு தரேன், நீங்கள் இது வாங்குங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணி கொடுத்துருக்காங்களா. ஆனால் இப்போ முடிவு வேற மாதிரி இருக்கு. நிறைய ஏரியாவில் சர்க்கார் படத்தை போட்ட காசை கூட எடுக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே நஷ்டத்தில் போயிருந்துருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் ரோனா 2.0 படத்தை கிட்டத்தட்ட பாகுபலியோட அதிகமாகவே பார்த்தீங்கன்னாக்கா விலை கேட்குறாங்க. ஸோ இப்போ தியேட்டர் ஓனர்ஸ்லாம் என்ன முடிச்சுன்னு இருக்காங்கன்னா, சர்க்கார் போக்கு போட்ட காசே எங்களால் இன்னும் மீட்க முடியல, அந்த அமௌண்ட்டு இன்னும் ரெக்கவரி ஆகாது, இந்த நிலையில் மறுபடியும் ஒரு தட்டி ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை எங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலையில தான் இருக்காங்க. ஸோ இப்போ தியேட்டர் ஓனர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கும் 2.0 படத்தை வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது, பட் ஆனால் அமௌண்ட்டு தான் இப்போ பிரச்சனையே. ஸோ இப்போ ஆல்ரெடி சர்க்கார் படத்தில் நஷ்டத்தை போயிருந்ததுனால உடனே இப்போ இன்னொன்று ஒரு அமௌண்ட் பெருசாக நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது லைக் ஆனர்னு ஒரு சான்சஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு ஆப்ஷன் ஒன்று. என்னன்னாக்கா சர்க்கார் படத்தை சன் பிக்சர்ஸ் வந்து அதாவது எம்ஜின்ற முறையில் மினிமம் கேரண்டின்ற முறையில் தான் வித்துருந்தாங்க, நாங்கள் அப்படி விற்க மாட்டோம். அதுவும் சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா தேனாமி ஃபிலிம்ஸ் கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் தான் தியேட்டர் ஓனர்ஸ் கிடைச்சிது. பட் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம், நாங்கள் டைரெக்டாக உங்களுக்கு தரோம், ஸோ நீங்கள் அதை வாங்கிக்கிங்க, அதுவும் மினிமம் கேரண்டி முறையில் இல்லாமல் பெர்சன்டேஜ் அடிப்படையில் வாங்கிக்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ தியேட்டர்ஸ் எல்லாருமே வந்து முன் வந்திருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு ஒரு நாட்களில் தமிழ்நாட்டுக்கான எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் உரிமையும் தியேட்டர் ஓனர்ஸ்ல எந்தெந்த தியேட்டர்ல வருதுன்றதும் தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட 90% ஆஃப் தியேட்டருக்கு மேல வந்து நம்ம 2.0 படம் வந்து ஸ்கிரீன் பண்ண போறதா ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு. அப்படி நடந்தா இது ஒரு புதிய சாதனை தான் சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம்னாக்கா 2.0 படத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து 3D விட போறாங்க அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு. 300 ஸ்கிரீன்ஸுக்கு மேல விடணும்ன்றது லைக்காவோட டார்கெட்டு, அதை கண்டிப்பா வந்து அந்த படம் ரிலீஸ் குள்ள அச்சீவ் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்றாங்க. அப்படி வந்தாலும் அதுவும் ஒரு புதிய ரெக்கார்டு தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுங்க, கேரளாவோட டிஸ்ட்ரிபியூஷன் தியேட்டர்ஸ் எல்லாமே லிஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஆந்திர பிரதேஷ்லயும் முடிஞ்சிச்சு, நார்த் அமெரிக்கால வேற லெவல்ல பண்ணிருந்துருக்காங்க, அதோட ஃபுல் டீடைல்ஸோட சீக்கிரமா நான் வரேன். ஸோ இப்போதைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொஞ்சம் இழுப்பு இருந்தது, பட் ஆனால் லைக்கானவர்களும் முன் வந்து இப்போ எல்லாமே வந்து ஸ்மூத்தா முடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு ஒரு நாட்கள்ல இப்போ தமிழ்நாடும் ஃபுல்லா எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ பிக் கிராண்ட் ரிலீஸோட ரிலீஸ் ஆக போகுது நம்ம 2.0 படம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.